இன்றைக்கி நம்ம சேனலில் சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1.5 கப் வந்து நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ குக்கரில் வந்து இதை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 5 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 4 விசில் வரட்டும். இப்போ ஒரு கடாயில் வந்து முந்திரி திராட்சையும் வறுத்துடலாம். அது கொஞ்சமாக வந்து நான் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ முந்திரி திராட்சையை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து நல்லா வந்து வறுபடணும். இப்போ திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரியை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒன்றரை கப் அரிசிக்கு 1.5 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். இதுதான் கரெக்டான அளவு. இப்போ பாகு கச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். இப்போ குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ சாதம் வந்து குழைவாக வந்து வெந்திருக்கு. இதை இப்போ வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண பாகை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஏற்கனவே வந்து நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சக்கரை பொங்கல் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். புதுசாக செய்கிறவங்களுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.